திருச்சி தம்பலம், வணக்கம் உறவுகளே. அதாவது ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து சசிகலா அவர்கள் பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இவர்கள் ஓபிஎஸ் டிபிஎஸ் கூட்டணி வந்ததிலிருந்து சசிகலா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எல்லா மனிதனும் பார்த்திங்கன்னா ஒரு துக்கத்தில் வந்து கலந்து, அதாவது இறப்பில் வந்து கலந்து கொள்வார்கள் எவ்வளோ பகையாக இருந்தாலும். அதுதான் தமிழன் மரபு அப்படிங்கிறத வந்து இப்போ நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஊடகங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதுக்குள்ளே அமமுக இணை தான், அதிமுக இணை தான் இப்போவே குரலை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் இறப்பில் வந்து சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் யாரும் நிரந்தரம் கிடையாது, கர்மா தான் நடத்துது. ஏற்றத்தாழ்வு இறப்பு எல்லாமே கர்மா தான். நல்ல கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலனும், தீய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தீய பலனும் கிடைக்குது. இதுதான் உண்மை. அதனால் வந்து அதனால் நம்ம வந்து இது பண்ணணும். கொஞ்சம் எப்படி சொல்லனே தெரியல. இதில் வந்து சந்தோஷப்பட்டேன்னா அது வந்து நல்லது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து அரசியல் பேசுகிறாங்க, அதை பார்க்கும்போது தான் உறவுகளை என்ன சொல்லனே தெரியல, என்னமோ நடக்குது. ஆனால் கடந்த காலங்களில் அதிமுக தோல்விக்கு காரணம் அமமுக, அதில் எந்த மாற்று கருத்துங்களோ அவர்கள் நிறைய இடங்களில் ஓட்ட பிடிச்சிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சது, அதில் எந்த மாற்று கருத்துங்களா. நன்றி. திருச்சி தம்பலம், ஓம் நம சிவாய.